வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இசை இருக்கும். இசைன்னு ஒன்று இருக்குன்னா இளையராஜா அவர்கள் அப்படின்ற பேர் எப்போவுமே இருக்குன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு கேசட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சது ராஜா சாரோட பாடல்கள் கேட்க மட்டும்தான். ஆனால் இப்போ வரப்போகிற ஒரு சிடி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சது இவரோட பாடல் கேட்க மட்டும்தான். ஸோ சிடி வந்து MP3 பிளேயர் ஆச்சு, ஐபாட் ஆச்சு, ஐபேட் ஆச்சு, ஷஃபில் ஆச்சு, அடுத்தது மெட்டா ஆகலாம், விஆர் ஆகலாம், எது வேணால் ஆகலாம். ஆனால் இந்த சைடு நிற்கிறவர் நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் நிற்கிற ராகுல் டிராவிட் மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பார். ஒரு 90s கிட்டோட வாழ்க்கையை ஒரே சிடியில் சொல்லலாம்னா இவரோட சிடியில் தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஹுரே ஹுரே ஹிப் ஹிப் ஹுரே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். அந்த ஸ்கூலில் திடீர்னு லவ் மூடு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா செடி ஒன்று முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் போயிருக்கோம். லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரேக்கப் ஒன்று இருக்கும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இதுவரை இல்லாத உறவுதுன்னு ஒரு வாய்ஸ் வரும் பின்னாடி. அதுக்கப்புறம் எதுக்குடா நமக்கு லவ், நம்ம லைஃப்பில் எப்படியா ஜெயிக்கணும்டா, நம்ம நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம நம்பி ஏதாவது ஒரு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு தோன்றப்ப டக்குன்னு ஒரு பாட்டு வரும், அதுதான் திரும்பி வா உன் திசை எது தெரிந்த பின் மாறி போகாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். டக்குனு ஜெயிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வரும், வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்தை நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லாரும் ஒன்றா சேருங்கடான்னு வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஒன்று வரும், அப்போ மெஹரு செய்யலாம் அப்படின்ற பாட்டு வரும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிடியில் வரும். அந்த சிடியோட பேர் யுவன். அந்த சிடிக்கு ஒரு கவர் சாங் இருக்கு. அந்த கவர் சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீ சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் உன் வழித்துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன். ஐ வில் பி தேர் ஃபார் யூ. யெஸ், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் அஸ். வி லவ் யூ சோ மச் பிரதர், வி லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய பில்டப், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை வந்து விபி ஃபர்ஸ்ட் சொன்னப்போ நான் வந்து இது எப்படி பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பசில்டாக இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ என்ன சொல்கிறது, ரிப்பீட்டடாக வரும் நிறைய சீன்ஸு. ஸோ மேக்கிங்காக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ பட் நான் படம் ஃபஸ்ட்டு எனக்கு ஐ திங்க் பார்த்த உடனே நான் வந்து ஐ வாஸ் லைக் ரியலி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கரெக்டாக கிடச்சிது நான் சொன்னேன். ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணோம் இந்த படம். அண்ட் ஆப்வியஸ்லி சிம்பு ஹஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த படத்தில். நீங்கள் எப்போவுமே பார்க்குற ஒரு சிம்பு இந்த படத்தில் இருக்க மாட்டார். ஆப்வியஸ்லி இல் பி டிஃப்ரெண்ட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, எஸ்ஜே சூர்யா சார் படம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரோட பிளே தான் ஆக்சுவலி மெயினாக. இதுக்குள்ள நடுவில் கல்யாணி பிரியதர்ஷினி ஐ மீன் அவங்க வருவாங்க அண்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் ஒரு ஃபன் ஃபில், ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைம் லூப் வந்து ஐ திங்க் இந்தியன் சினிமாலேயே பண்ணுறது. அதான் இதுலேயே ட்ரெய்லர்லேயே போட்டாங்க, ரீலிவ் தீபாவளி அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் ஐ விஷ் த டீம், அப்புறம் சுரேஷ் கமாச்சி சார் கூடியே இருந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து வந்துச்சு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன் அண்ட் விஷிங் த டீம் த வெரி பெஸ்ட். என்னையும் சேர்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச்.